ஒரு அப்பட்டமான பொய்யே வெக்கணம் இல்லாம போய் பேசுவோமா நாம அப்படின்னு நாம நினைப்போம். ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு செய்தியை சொல்ற இதெல்லாம் நான் முதல்ல சொல்லக்கூடாது நினைப்பேன். அப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு இவ்வளவு வெக்கம் இல்லை அதை வெளிப்படுத்துறதுல நமக்கு என்ன கூச்சம் அப்படின்னு. ஒரு விவாதத்துல இந்த கோயம்புத்தூர்ல இருந்து எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் அவர் என்ன சொன்னாருன்னா மண்டல் குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது திக தலைவரும் திமுக தலைவரும் அவரை புறக்கணித்தார்கள்னு பேசுறாரு. நீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதாவது நீங்க இப்பேற்பட்ட பொய்யனுங்களான்னு நமக்கு தெரியாது, பொய்யங்கன்னு தெரியும். அப்ப நமக்கு என்ன நாளைக்கு நம்ம கேட்டா வெக்கமா இருக்காது? அப்போ எப்படி இவங்க மாட்டிக்க மாட்டாங்களா, எப்படி இப்படி சொல்லுவாங்க, ஒருவேளை ஏதாவது அப்படி ஒரு நடந்திருக்குமோன்னு. ஏன்னா நம்ம நல்ல தன்மையினால நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல, அப்படிங்கிறனால இப்படியா ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஒரு பதட்டம் வரும். அவங்களுக்கு தேவை அவ்வளோதான். ரெண்டாவது நாராயணன் ஒருத்தர், அவர் என்ன சொல்லிட்டார் ஒரு தடவை, நீட் எதிர்ப்பு சட்டம் நிறைவேறிடுச்சு அதை பற்றி விவாதம் நடக்குது. அவர் சொல்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக எம்பியான கனிமொழி அவர்கள் நீட் தேர்வை ஆதரித்து பேசினாருன்ட்டார். என்னது அப்படின்னு கேட்குற, இந்த பாருங்க என்கிட்ட மினிட்ஸ் கையில் இருக்குன்றார். ஒரு பேப்பர் டைப் பண்ண பேப்பர் இருக்குதுங்க கையில், இது நாடாளுமன்ற குறிப்புன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல முடியும், இது நாடாளுமன்ற குறிப்புனா நமக்கு தெரியுது அவங்க கொள்கை என்ன, அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ அதெல்லாம் வந்து டிவியில் வரல. இப்படி ஒருத்தர் கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல நேரம் இல்லை. அப்போது நான் சொல்கிறேன் அவங்களே சொன்னாலும் தப்பு தாங்க, வேறு என்ன நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டு போய், ஆனால் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? வீட்டில் போய் அன்றைய நோட்ஸு 31 ஆகஸ்ட் எடுத்து போட்டு பார்த்தாங்க, 300 பக்கத்துக்கு அந்த அன்றைய குறிப்பு ஓடுது. அதில் 6 பக்க உரை கனிமொழி எம்பி அவர்கள் நீட்டை எதிர்த்து அப்படி பேசியிருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்து பார்த்தா அதிமுக எம்பியான நவநீத கிருஷ்ணன் அவ்வளவு பேசியிருக்காரு எதிர்த்து. நம் அனைவருடைய உரிமைகளுக்காக எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து பத்திரிகை நடத்துவதன் மூலமாக இன்னும் ஒரு காலகட்டத்தில் மனித உரிமைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்திருந்த போது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வீட்டை விட்டு தலைமறைவான நமது அன்புக்குரிய அவர் வந்து எவ்வளோ பெரியவர் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து என்னை அக்கான்னு சொல்லுவார். அப்படி சொல்வதன் மூலமாக எப்பொழுதும் இளைஞராகவே இருந்து கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே எல்லாரையும் பேர் சொல்லி அழைக்கணும், எல்லோரும் பெரியவர்கள். தம்பி கார்த்திகை செல்வன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வெளியில் இருக்கவங்க பேரை சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த மேடை நம்ம அமைப்பே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுக்கு உரியதுன்னு சொன்னால் இந்த போடியம் வந்து 6 அடி உயரமானவங்களுக்காகவே அமைக்கப்பட்டது. அப்பிருந்து நானும் பலமுறை இந்த போடியத்தில் நிற்க முடியாமல் தனியாக நின்று தான் பேசியிருக்கேன். என்னை போல் எத்தனையோ பேர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் எல்லா இடத்திலும் அமைக்கப்படுகிற இந்த மேடைகள் 6 அடி உயர மனிதர்களுக்கு மட்டுமே அமைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு இந்த இந்த அமைப்பு மன அமைப்பு நம்முடைய சிந்தனையில் சமூக அமைப்பில் நிலை பெற்றுவிட்ட ஒன்று. அதில் குறைந்தவர்களை, இழைத்தவர்களை, எளியவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை ஒரு மைய கருத்தினுடைய பரிசீலனைக்கு நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை. இதுதான் நம்முடைய மனப்போக்கு. ஒரு வழக்கில் ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது, அதை எதிர்த்து அவர் ஒரு வழக்கு நடத்த வருகிறார். நீதி அரசர்களுக்கு அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, அதனால் அவருக்கு ஏதோ செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்டவர் பாதிப்பின் காரணமாக நீதி அரசர் சொல்கிறத கூட காதில் வாங்காமல் தனக்கு நடந்த அநியாயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவரை ஒரு 2 தடவைக்கு 3 தடவை சொன்னவுடன் அவர் மீது இறக்கப்பட்டவர்களுக்கு கூட
நான் தான் உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் அதுக்கு மேலே பேசுகிற என்று நமக்கு யார் மீது இரக்கம் வர வேண்டுமோ அவர்கள் மீதே கோபம் வரும். இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் நம்முடைய இரக்கமும் கருணையும் வேலை செய்கிறது. அப்போ இதற்கிடையில் நடக்கிற வழக்குகள், அதிலும் குறிப்பாக கொலை வழக்குகள், இதில் நம்முடைய மனதை பாதிக்க செய்கிறவை இரண்டு தான். ஒன்று பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்கள், ரெண்டாவது மிக கொடூரமான முறையிலே நடக்கிற கொலை வழக்குகள். இந்த பெண்களுக்கு எதிராகனா நமக்கு தெரியாமலோ அல்லது பெரிய பரபரப்பு இல்லாமலோ நடத்தப்படுகிற கூட்டு பாலியல் வன்முறைகள் பெரும்பாலும் பேசப்படுவதில்லை. ரொம்ப பேசப்படணும்னா டெல்லியில் நடக்கணும். அந்த பாதிப்புக்கு ஆளானவங்க ஒரு செல்வாக்குள்ள பின்னணியில் பிறந்தவர்களாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி இடித்து தள்ளப்படுகிற வீடுகளை பற்றியும், ஒரு இளைஞர் வந்து இவர்களெல்லாம் மேல்ஜாதிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய காலை நக்கச் செய்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருப்பது பற்றியும், இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நம்முடைய மாரல் பனிஷ்மெண்ட் ஒருபோதும் பாயாது. அவர்கள் சட்ட வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டாலும் கூட தண்டனை கிடைக்கும் பொழுது அது ஆல்மோஸ்ட் நீர்த்து போய்விடும். இதுக்கு அதான் முடிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆச்சே சார், இப்போ என்ன சத்தம் போடுறீங்க? அவ்வளோதான் அதுக்கான தீர்ப்பு. இப்படிப்பட்ட மனநிலையில்தான் கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த இந்த 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 அமைப்புக்குள்ளே அவ்வளோதான் அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்த வழக்கை தோழர் பாப்பா மோகன் அவர்கள் எப்படி எடுத்து கொண்டு வந்து அதனை, அவருக்கு உதவியவர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் பல நேரங்களில் அவர் தனியாக அவ்வளவு தூரம் மதுரையிலிருந்து நாமக்கல்லுக்கு பயணம் செய்து தனியாக பெரிய வசதிகள் இல்லாத அந்த பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு கட்டமாக அந்த வழக்கை நகர்த்தி கொண்டு வந்து அதில் நீதிமன்றத்தில் நடந்த அவமதிப்பு இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர் நடத்தி முடித்ததற்கு அவருக்கு பாராட்டு சொல்வதென்பது நாம் இந்த சமூகத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அவரை பாராட்டுவதன் மூலமாக ஒரு பல நூறு வழக்கறிஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற செய்தியை இந்த நிகழ்ச்சி கொடுக்கிறது. அவருடைய கனவாக ஒரு 100 பேரையாவது இப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு, அதில் ஒரு 50 பேரை இந்த நிகழ்ச்சிகள் ஈர்க்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதில் ஊடகங்கள் ஆற்றிய பணி நம்முடைய கோபால் அவர்கள் பேசவிருக்கிறார், நம்முடைய கார்த்திகை செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே சினிமாவில் தான் இதெல்லாம் பார்ப்போம், இந்த மாதிரியான காட்சிகளை. ஏன்னா அவர் விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார், அந்த விவாதத்தில் நம்முடைய தோழர் ஓவியா அவர்கள் இன்னும் 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தானாக அவர் காதுக்கு சொல்கிறாங்க, சம்படி ஜாயிண்ட் அப்படின்னு காதுக்குள்ளே சொல்கிறாங்க, யார் இணைகிறாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. பார்த்தா இந்த குற்றவாளி யுவராஜ் வர்றாரு. வந்து என்ன, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பெரிய கதாநாயகனாக காட்டப்படுகிறார். ஏன்னா ஊடகங்களும் சரி ஜாதி சங்கங்களும் சரி அவருக்கு கொடுத்த விளம்பரம் வந்து அவ்வளவு. அவர் வந்து பேசுகிறார், ஆமாம் நான் வந்து போனேன் பார்த்தேன், ஆனால் நான் வந்து ஒன்றும் சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவரே, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நீங்கள் யார், யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டால் நீ யார் அதை கேட்குறதுக்கு என்று கிட்டத்தட்ட கார்த்திகை செல்வன் அவர்கள் அவரை வந்து ஒரு குறுக்கு விசாரணை மாதிரி அந்த பேட்டியில் விவாதத்தில் கேட்கிறார். இந்த
வாக்குமூலம் தான் நான் அங்கே போனேன். அவங்க செல்ஃபோனை அவங்களா கொடுத்தாங்க, நானாக கேட்கல. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் காதலர்களா லவரான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. அப்படிங்கிற அந்த வாக்குமூலங்கள் நேரடியாக பதிவாகி அவை இந்த வழக்கில் எவிடன்ஸாக அவரால் கையாளப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு மதிநுட்பத்தோடு அணுகினால் எந்த ஒரு காட்சியையும் சாட்சியாக்க முடியும். நமக்கு வந்து நிறைய நேரத்தில் கொள்கை மேலே வந்து நிற்கிதா, அந்த அந்த நேரத்தில் உணர்ச்சி தான் அதிகமாக மேலிடுது. அதை சட்ட வரையறைக்குள்ளே பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேண்டியிருக்கு. நம்ம நினைக்கிறது சரி, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஆனால் அந்த நியாயத்தை சட்டத்தினுடைய ஃப்ரேமுக்குள்ளே கொடுத்தாதான் நீதிபதியும் தீர்ப்பை சரியாக வழங்க முடியும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வகுப்பு மாதிரியாக இந்த வழக்கின் மூலம் நடத்தி இன்னும் பல இளைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் சப்ஜெக்டாக அதை கொடுத்துருக்கிறார். எனக்கு எல்லாம் என்ன வியப்புனா வந்து இது 3வது கூட்டம் அவரை பாராட்டுறது. ஆனால் இன்னும் இருக்குது நிறைய பாராட்டுறதுக்கு. ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு செய்தி தான் சொல்லிட்டு போகிறேன். இன்னும் ஒரு 10 கூட்டம் போட்டால் கூட சொல்கிறதுக்கு அவ்வளோ செய்தி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து வியப்பு அவர் பேரை கேட்டது, அவரை பற்றி தெரிந்து கொள்வது என்னென்னா, இப்போ நாங்கள்லாம் வந்து ஊடகங்களில் வர்றவங்க விவாதம் பண்ணுறோம். எங்கள் வேலை ரொம்ப பெரிய வேலை, ஏன்னா எங்களுக்கு எதிரில் வந்து அவ்வளோ நல்லவங்களை கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. ஆமாம், அல்ல அவங்க பாடு அதை விட, ஏன்னா அவங்க தான் நியாயமாக கேட்ட நம்மளை கொஞ்சம் குறைச்சா நாங்கள் திட்டுவோம், நீங்கள் அவங்கள பேச விட்டீங்க எங்களை பேச விடலை அப்படின்னு. நியாயமாக ஒரு கேள்வி கேட்டால் அவங்க திட்டுவாங்க, நீங்கள் ஏன் அந்த கட்சியில் சேர்ந்துட்டீங்க, நீங்கள் நெறியாளராக இருங்க, நீங்களும் அப்படி ஆயிட்டீங்கன்னு அவங்க திட்டுவாங்க. ரெண்டு பேர்த்தையும் திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்ல நெறியாளராக இருக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு எதிரில் கொண்டாந்து நல்ல நல்லவங்களை உட்கார வைப்பாங்க. அவங்க எப்படின்னா துணிஞ்சு, அதாவது கூச்சநாச்சமெல்லாம் இல்லை, இந்த நேரத்தில் உங்களை வந்து ஒரு நிமிடம் திக்குமுக்காட வைக்கணும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து யோசிப்போம், இப்படியா போய் சொல்லுவாங்க, அப்போ நமக்கு என்ன இடம், ஏன்னா நம்ம இடத்துல இருந்தானே யோசிப்போம், இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை வெக்கணும் இல்லாமல் போய் பேசுவோமா நம்ம அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு செய்தியை சொல்கிற, இதெல்லாம் நான் முதல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு இவ்வளோ வெக்கம் இல்லை, அதை வெளிப்படுத்துறதுல நமக்கு என்ன கூச்சம் அப்படின்னு. ஒரு விவாதத்தில் இந்த கோயம்புத்தூர்லேருந்து எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர், அவர் என்ன சொன்னார்ன்னா, மண்டல் குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது திக தலைவரும் திமுக தலைவரும் அவரை புறக்கணித்தார்கள்னு பேசுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதாவது நீங்கள் இப்பேற்பட்ட பொய்யனுங்களான்னு நமக்கு தெரியாது, பொய்யங்கன்னு தெரியும். அப்போ நமக்கு என்ன, நாளைக்கு நம்ம கேட்டால் வெக்கமாக இருக்காது, அப்போ எப்படி இவங்க மாட்டிக்க மாட்டாங்களா, எப்படி இப்படி சொல்லுவாங்க, ஒருவேளை ஏதாவது அப்படி நடந்திருக்குமோன்னு. ஏன்னா நம்ம நல்ல தன்மையினால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல, அப்படிங்கிறனால இப்படியா ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி, ஒரு பதட்டம் வரும். அவங்களுக்கு தேவை அவ்வளோதான். ரெண்டாவது நாராயணன்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்லிட்டார் ஒரு தடவை, நீட் எதிர்ப்பு சட்டம் நிறைவேறிடுச்சு, அதை பற்றி விவாதம் நடக்குது. அவர் சொல்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழக எம்பியான கனிமொழி அவர்கள் நீட் தேர்வை ஆதரித்து பேசினாருன்ட்டார். என்னது அப்படின்னு கேட்குற, இந்த பாருங்க என்கிட்ட மினிட்ஸ் கையில் இருக்குன்றார். ஒரு பேப்பர் டைப் பண்ண பேப்பர் இருக்குதுங்க கையில், இது நாடாளுமன்ற குறிப்புன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல முடியும், இது நாடாளுமன்ற குறிப்புனா நமக்கு தெரியுது அவங்க கொள்கை என்ன, அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ அதெல்லாம் வந்து டிவியில் வரல, இந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள், ஐயோ அப்படின்னு, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒருத்தர் கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல நேரம் இல்லை. அப்போது
ना सर अवे तपदांग वे नाम सल मु अब आना नम्ब विम वीट पे अोट्स मुपत् आगस्ट पाता मुन्ूर पकत अंपुद अक उ कनीम एमपिट एसर एपड़ी योजु पांग अता अतिमान नवनीत कृष्णन पेसर आना इवें एल कक्षकचन और मुड़ी पड़ा अल्वां अब नम्ब योचण ये कष्ट इतमी वो मारे आना वर नहींमुग्र पणी व नंबर नाम से नम्मा से पणियपोरों अभी मेल मिपे मर्याद नंबर उणर्चा ऐसे कष्टपाकू और पलन एवं रैल पवसरमा इटनाकू मैडम उकूँ अबावा ऐवी वरी आना उम्मीद अरीमुखम उच केपें ना आना अड़याम और अंसवेटे ऐरी पोनारना नहीं यार या उंग अब ऊड़ वेचम इलामल पणियवे त्याग अच्छे पाक मुड़ा होराट पोराटे निक्रव नागल और पोराटो अतना मायवर और कालेज पैसपोली अवलोदा ना की पोराट नहीं कूपड़वीं वर मुड़ा है ना और कलूर पेसनों के नम पिद कलूर पिछड़ा उंड इलमे एंपेस नाम आयर विूजा सुमंगली पूजा अब பெண்களை கூட்டமா பார்க்கிறது ரெண்டே இடம் தான் ஒன்னு கல்லூரி இன்னொன்னு திருமணங்கள் ஆனால் அதை விட்டு முடியாது அப்ப இப்படி தான் நாம வந்து போறோம் அவங்க போய் பிரச்சாரமா அதை நடத்துறோம் ஆனா அதற்கு உண்டான அறிமுகமும் மதிப்பும் கிடைக்கும் இதற்கு முன்பு கோபிசெட்டி பாளையத்துல நடந்த பாராட்டு விழாவுல தோழர் மோகன் அவர்களை பாராட்டுவதும் அவரை போல குழந்தை கீதாலயன் அவர்களை பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சியில திருச்சியிலிருந்து ஒரு வழக்கறிஞர் பேசினார் எனக்கு வந்து அவ்வளோ கேட்கறதுக்கே உணர்ச்சியாக இருந்தது அவர் சொன்னார் திரு கீதாலயன் அவர்களை பற்றி புதுக்கோட்டை வழக்கு பிரேமானந்தா கேஸ் நடக்கிறது இன்னைக்கு காலையில் டெல்லியில் ராம் ஜெத்மலானி அவர் ஷூவை கட்டிக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு செக் பண்ணிட்டு புறப்படுறாரு அதே நேரத்தில் கும்பகோணத்தில் இருந்து இந்த ஹவாய் செருப்பு போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறி உட்கார்றாரு கீதாலயன் அப்படி. அவர் ஃளைட்ல வர நேரமும் இவர் பஸ்ல போற நேரமும் ஒண்ணு. இப்படிப்பட்ட ரெண்டு பேர் அங்க வழக்கு நடத்துனாங்க. அதுல இத்தகைய வழக்குகளில் வரலாற்றில் இல்லாத ஒரு தண்டனையை அவர் பெற்றுக் கொடுத்தார் பிரேமானந்தாவுக்கு. ஃளைட்ல ஏறி அவ்வளவு வசதி படைத்த திறமை வாய்ந்த அனுபவம் மிக்க ராம் ஜெத்மலானி அவர்களுக்கு எதிராக அந்த வழக்கு நடத்தும்போது அவரும் அவரோடு இருந்தவர்கள் எத்தகைய உணர்ச்சி நிலையில் இருந்தார்கள்னு அவர் சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு வழக்கிலும் எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் அழகிரிசாமி அவர்கள் இது மாதிரி எத்தனை வழக்கு இருக்கு அப்படினு சொன்னாங்க அதில் இந்த வழக்குக்கு கிடைத்திருக்கிற இந்த அங்கீகாரத்தின் மூலமாக இன்னும் பல வழக்குகளை நடத்துகிறவர்களுக்கு ஒரு புதிய தெம்பு கிடைக்கும் அதுதான் இந்த பாராட்டு விழாவினுடைய நோக்கம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்